ஊரடங்கால் ஐடி கம்பெனி உணவு டெலிவரி வேலை பறிபோனதால் கர்ப்பிணி மனைவி கொடுத்த ஐடியாவால் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆடுகளை திருடி வந்துள்ளார்கள். சென்னை எண்ணூர் முகத்துவாரக்குப்பம் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் சக்கரபாணி. இவருக்கு வயது 30. இவர் எண்ணூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது, எனக்கு சொந்தமா 6 வெள்ளாடுகள் இருக்கு. என்னோட அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் வெள்ளாடுகளை வளர்த்து வராங்க. அடிக்கடி எங்க பகுதியில வெள்ளாடுகள் காணாம போச்சு. 2/8/2020 இரவு என் ஆடுகளை வீட்டுக்குள்ள கட்டி வச்சு தூங்க போயிட்டேன். இரவு 11:30 மணி அளவுல ஆடுகள் சத்தம் போட்டுச்சு. அதை கேட்டு வெளியில வந்து பார்த்தப்போ ஆணும் பொண்ணும் 10 கிலோ எடை உள்ள கருப்பு நிற வெள்ளாடு ஒன்னு TN03S6418 அப்படிங்கிற பைக்ல முன்பக்கமா ஏற்றி இருந்தாங்க. அந்த பெண் பைக்கு பின்னாலே ஏறி உட்கார முயன்றாங்க. அதை பார்த்த நான் சத்தம் போட்டேன். அக்கம் பக்கத்தினர் உதவியோட அவங்களை பிடிச்சிட்டு 3/8/2020 காலை 7 மணி இருக்கும். ரெண்டு பேரையும் காவல் நிலையத்துல ஒப்படைச்சேன். சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் பேரில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் இந்திய தண்டனை சட்ட பிரிவு 379 கீழ் வழக்கு பதிந்து இருவரிடமும் விசாரித்தார்கள். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. ஆடு திருட்டில் ஈடுபட்டது கணவன் மனைவி என தெரிய வந்தது. மேலும் போலீசார் கூறும்போது தண்டையார்பேட்டையை சேர்ந்தவர் கார்த்திக், வயது 27. இவர் உணவு டெலிவரி செய்ய வேலை பண்ணிட்டு வந்திருக்காரு. இவரோட மனைவி எண்ணூரை சேர்ந்த காவேரி, வயது 25. இவங்க BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஐடில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பெற்றோர் எதிர்ப்பு மீறி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அதனால குடும்பத்தினர் உதவி கிடைக்கல. திருவல்லிக்கேணியில வடக்கு வீட்டுல குடியிருந்து வந்திருக்காங்க. காவேரி கர்ப்பமா இருக்காங்க. ஊரடங்கு காரணமா ரெண்டு பேருக்கும் வேலை போயிடுச்சு. அதனால கார்த்திக் காவேரி ஆகியோர் வறுமையில வாடிருக்காங்க. அப்போ காவேரி எண்ணூர் பகுதியில ஆடுகள் அதிக அளவுல தெருவில் சுத்தி தெரியும், அதை திருடி விக்கலான்னு ஐடியா கொடுத்திருக்காங்க. அதை ஏத்துக்கிட்ட கணவர் கார்த்திக் மனைவி அழிச்சுக்கிட்டு எண்ணூருக்கு போயிருக்காரு. அங்க தெருவில் ஆடுகள் சுத்தி தெரிஞ்சிருக்கு. அதை திருடிய கணவன் மனைவி குறைந்த விலைக்கு ஆட்ட வித்திருக்காங்க. அதனால ரெண்டு பேருக்கும் பணம் கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து எண்ணூர் பகுதியில ராத்திரி நேரத்துல ரெண்டு பேருமே ஆடுகளை திருடி வந்திருக்காங்க. போலீசார் பொதுமக்கள் சந்தேகப்படாம இருக்கணும்னு கர்ப்பிணி மனைவி காவேரியையும் கார்த்திக் தான் கூட பைக்ல அழிச்சிட்டு போயிட்டு இந்த ஆடு திருட்டுல ஈடுபட்டு வந்திருக்காரு. இதுவரைக்கும் இந்த தம்பதி 20 ஆடுகளை திருடி தண்டையார்பேட்டை, ஆர்கே நகர், திருவல்லிக்கேணி இந்த மாதிரி பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகள்ல வித்திருக்காங்க. ஆடு திருடிய குற்றத்துக்காக கார்த்திக் காவேரியை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கோம் என்று கூறினர். கார்த்திக் காவேரி ஆடு திருடும் CCTV காட்சிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். அதில் ஹெல்மெட் அணிந்திருக்கும் கார்த்திக் தெருவில் படுத்திருக்கும் ஆடு ஒன்றை தூக்கி கொண்டு வந்து பைக்கின் முன்பகுதியில் வைக்கிறார். பின்னர் இன்னொரு ஆட்டை அவர் தூக்கி கொண்டு வருகிறார். அதுவரை பைக்கில் இருக்கும் ஆட்டை காவேரி பிடித்துக் கொண்டிருக்கிறார். 2 ஆடுகளை ஒரே நேரத்தில் திருடிக் கொண்டு பைக்கை கார்த்திக் ஸ்டார்ட் செய்வதற்குள் ஒரு ஆடு பைக்கிலிருந்து குதித்து தப்பி ஓடுவதோடு அந்த CCTV காட்சியும் முடிவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.